one and only Potisali. Potisali and Rafael, shirts and trousers. Kandipaga, Congress Vitriburum. இல்லை தொங்கு சட்டசபைதான் வரும் என பல்வேறு கணிப்புகள் முன்வைக்கப்பட்ட ஹரியானாவில் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்து வரலாற்று சாதனை புரிந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஹரியானாவின் முதல்வராக நயப் சிங் சைனியே தொடர்வார் என பாஜக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்று பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் நயப் சிங் சைனி. யார் இந்த நயப் சிங் சைனி? அவர் கடந்து வந்த பாதை குறித்து பார்ப்போம். ஹரியானா மாநிலம் அம்பாலா மாவட்டத்தில் உள்ள மிசாப்பூர் மஜ்ரா எனும் குக்கிராமத்தில் 1970 ஜனவரி 25 பிறந்தவர் நயப் சிங் சைனி. அவர் தன் இளங்கலை படிப்பை முசாஃபர்பூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் பீகார் பல்கலைக்கழகத்திலும் சட்டப்படிப்பை மீரட்டில் உள்ள சரண்சிங் பல்கலைக்கழகத்திலும் முடித்துள்ளார். RSS-இன் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்பில் இணைந்து பணியாற்ற தொடங்கிய சைனிக்கு பாஜக தலைவர் மனோகர்லால் கட்டாரின் அறிமுகம் கிடைக்கிறது. அப்படியே பாஜகவில் இணைந்த சைனி அம்பாலா மாவட்ட இளைஞரணி செயலாளராக 2002 நியமிக்கப்படுகிறார். அவருடைய தீவிர செயல்பாடுகளின் காரணமாக 2005 இளைஞரணியின் மாவட்ட தலைவராக உயர்கிறார் சைனி. பாஜகவின் விவசாய பிரிவான கிசான் மோர்ச்சாவில் மாநில செயலாளராக இருந்த சைனி பின்னர் 2012 அம்பாலா மாவட்ட தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதற்கிடையில் 2009 நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் நரேங்கர் தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 8,000 வாக்குகள் மட்டுமே பெற்று 5வது இடத்திற்கு தள்ளப்படுகிறார் சைனி. தொடர்ந்து 2014 தேர்தலில் அதே தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராம்கிருஷ்ணனை கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு துறைகளுக்கும் அமைச்சராகவும் 2016 பதவியேற்றார். தொடர்ந்து 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குருஷேத்ரா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சைனி காங்கிரஸ் வேட்பாளர் நிர்மல் சிங்கை 400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஹரியானா மாநில பாஜக தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டுமல்லாது ஹரியானாவின் முதல்வராகும் வாய்ப்பும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் சைனிக்கு கிடைத்தது. 2014 தனிப்பெரும்பான்மையுடன் ஹரியானாவில் ஆட்சி அமைத்த பாஜக 2019 நடந்த சட்டசபை தேர்தலில் 90 தொகுதிகளில் 40 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து 10 தொகுதிகளில் வென்ற ஜனநாயக ஜனதா கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பாஜகவுடன் சுமூக தீர்வு எட்டப்படாததால் ஜனநாயக ஜனதா கட்சி கூட்டணியை முறித்துக் கொண்டது. இதையடுத்து பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் சைனி புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானாவில் 10 இடங்களை பாஜக பிடித்தது. ஆனால் விவசாயிகளின் போராட்டம், மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம், அக்னிவீர் திட்டம் என பாஜக ஆட்சிக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் வரிசை கட்டி நின்றன. அதன் காரணமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 5 இடங்களில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது. அதனால் சட்டமன்ற தேர்தலிலும் கண்டிப்பாக பாஜக தோல்வியை தழுவும் என்றே அனைவரும் எதிர்பார்த்தனர். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் அவ்வாறே வெளியாகின. ஆனால் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 48 இடங்களை பிடித்து ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது பாஜக. இந்த வெற்றிக்கு நயப் சிங் சைனியின் பங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அரசுக்கு எதிரான எதிர்ப்புகளையும் கட்சிக்குள் இருந்த சவால்களையும் திறமையாக கையாண்டு வெற்றி கண்டுள்ளார் நயப் சைனி என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. அவரே மீண்டும் முதல்வராக தொடர்வார் என்றும் சொல்லப்படுகிறது. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Puthiya Thalaimurai TV, Puthiya Thalaimurai TV and Rafael, shirts and trousers.